ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஆர்க் சர்வைவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இதுக்கு மேலே விளாண்டுருந்த அக்கௌண்ட் வந்து ஒரு டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப பஸ்லேருந்து ஏற்றுனேன். 55,000 போயிருந்தேன். அக்கௌண்ட் வந்து போயிட்டு என்னன்னு கேட்டால் ஒழுங்காக சேவ் பண்ணணுமா, நம்ம மேனுவலாக தான் சேவ் பண்ணணுமா, அது எனக்கு ஃபஸ்ட்டு தெரில. அப்புறம் வந்து சரின்ட்டு மல்டிப்ளேயர் போனேன். மல்டிப்ளேயரில் வந்து எப்படின்னா, அந்த பாருங்கள், எல்லாம் அவங்களாம் டேம் பண்ணி வச்சுருப்பாங்க, டீம் டீமாக இருக்கும். அது என்னன்னு எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரில. ஃப்ரெண்ட்ஸும் கூட விளையாடலாம், அது மட்டும் எனக்கு தெரியும். இதில் கொஞ்சம் இது இருக்காங்க, காட் கன்சோலு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. காட் கன்சோல்னால் என்னன்னா, நம்ம வந்து தனியாக மூடி எப்பிக்க ஏற்ற வேண்டாம், இவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. பட் அது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது. ஓகே, இந்த கேமுக்கு அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கம்ப்யூட்டர் எல்லாத்துக்குமே இருக்குது, இதுக்கும் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் ஓகே பெட்டராக தான் இருக்குது. ஆனால் அதோடய ப்ரைஸ் வந்து 1200 மேலே நினைக்கிறேன். ஓகே, அது பார்த்துக்கலாம், நல்லா தான் இருக்குது. சரிங்களா, இது எல்லாம் டேம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ட்ராப்பாக இருக்கும், ட்ராப்னா ஒவ்வொரு டீமாக இருக்கும். இதில் நிறைய டைம் இருக்குது. நான் உள்ளே போனே ஹெல்ப்னு கேட்டு பஸ்ட்டு வந்த டீம் வந்து இதுதான். சரிங்களா, இவங்களோட தான் இருக்கேன் இப்போ. இதில் வந்து ஆன்லைனில் வந்து அவங்கெல்லாம் ஒன்றா தான் பேசிட்டு வளர்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரில. சரிங்களா, அது எல்லா டேம்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு 3 வந்து இந்த பேஸ் கூப்பிட்டு வரல. அவங்க தனியாக ஒரு பேஸ் வந்து சின்ன கட்டி அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்பராக ஜாயின் பண்ணுறாங்க, வந்து அங்கே தான் போட்டிருக்காங்க. எப்படின்னா, நம்ம வந்து அங்கே விளாண்டுருக்க வேண்டியதான் 3 அவங்க ஸ்டோரேஜ் பாக்ஸில் எல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே லெவல் 100 போயிடலாம். நம்ம லெவல் 100 தான் நம்ம கேமுக்குள்ளே போகல, லெவல் 100 போயிடும். நம்ம எல்லாமே அன்லாக் ஆயிரும். சரிங்களா, இது வந்து இந்த இடத்துல இருக்குது. நான் வந்து 3 விளையாண்டதுக்கப்புறம் 4 வந்து அந்த லீட்ரு வந்து என்னை கொண்டாந்து விட்டாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி பேஸுக்கு வந்துருங்கட்டு பேஸுக்கு போயாச்சு. பேஸை பார்த்துங்க, இதுதான் கிளான் நம்பர்ஸ். 15 பேரில் வந்து 8 தான் இருக்கும், நான் ஒருத்தர் மட்டும்தான் அலைவு. அட்மின் தான் அவர் வந்து இவர், இந்த இந்த குரூப்போட லீட்ரு அட்மின் தான். சரிங்களா, அதை பாருங்கள், எல்லாமே டீம் பண்ணிச்சிருக்காங்க, நிறையா இருக்குது. நான் அதை வந்து கடுப்பில் நான் கேம் விளையாடணும்னு தான் இருந்தேன். சரி, ஒட்டி குரூப்பில் ட்ரை பண்ணி விளையாடணும். குரூப்பில் வந்து ஓகே, ஓரளவுக்கு புரியுது. நீங்கள் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், வேணால் நம்ம தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிரிஃபின்னு இது பிடிக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். எவ்வளோ நேரம்லாம் வச்சிங்களேன், நார்மலாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா 1 ஆகும். இல்லை, சாதா மீட்டு போட்டிங்கன்னா அது வந்து 3 கூட வரும். சாதாரண மீட்டு போட்டிங்கன்னா ப்ரைம் மீட்னா வந்து இந்த பெரிய பெரிய டைனோசர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டிங்கன்னா வரும். அதை போட்டிங்கன்னா 1 2 ஆகும். சரிங்களா, சும்மா சுற்றி காட்டுறதுக்கு வேண்டி தான் வந்தேன். இப்போ வந்து ஒரு டீட்டெயில் சொல்கிறதுக்கு வேண்டி பார்ப்போம். நீங்கள் பாருங்கள் எத்தனை ஈக்குவல்ஸ் பிடிச்சி வச்சுருக்காங்கன்ட்டு. எல்லாம் இது குட்டி போகிறதுக்கு வச்சுருக்காங்க, மேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் குட்டி ஓகேங்களா. கிரிஃபின் வேறு நம்ம கூட சுற்றுது, ஃபாலோ கொடுத்து அன்ஃபாலோ பண்ணோம். சரி, விடுங்க, பார்த்துக்கலாம். அப்படி பார்த்துங்க, நான் வந்து இதிலே வந்து வேறு கேமு இது தனியாக ஏற்றலான்ட்ருக்கேன். கார்ட் கன்சோல் எல்லாம் இருக்குது, அது 1700 ஆகும். அதுக்கு நம்ம விஷமாக மோடி ஏற்றிடலாம். நான் என்னென்னு பெஸ்ட்டு இதை பார்த்துட்டு நான் என்னென்னு பண்ணுறேன், வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். சரி, அதை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே ஹாயின் மட்டும் மெசேஜ் அனுப்பிடுங்க. எப்போவும் சொல்கிறது தான், பாருங்கள் எவ்வளோ டேம்ஸ் இருக்குன்ட்டு. ஒன்றும் இல்லை, நம்மளும் பண்ணலாம். எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்மளும் ஒரு இதிலே இதே இதில் வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று எல்லா குரூப் லீடரும் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, கார்ட் கன்சோல் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளால் அது முடியாது, பார்ப்போம் நான் போ அது பார்க்கலாம். கார்ட் கன்சோல்னால் ஹேக்கு தான், இன்ஃபினிட்டி ஹெல்த்து குறையாது, பறக்கலாம் நம்ம, எல்லாமே இருக்க மெட்டல் எல்லாமே இதில் ஃப்ரீயாக எடுத்தாலாம் நம்ம. ஒன்று அது எடுத்தாலும் நமக்கு இந்த கேம் போர் அடிக்காது, ஏன்னா டேம்ஸ் பண்ணுறதுக்கே சமயம் தான் இருக்கும். என்ன தான் நம்ம பண்ணாலும் இதில் அப்படி தான் இருக்கும். ஓகே, என்ன பாருங்க, ஆலசோரஸ். ஓகே, நாங்கள் நம்ம அங்கே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், பிடிக்காதுன்னா டிஸ்லைக். ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குரூப்போட பேர் வந்து
இந்தியன் தமிழன்ஸ், ஓகேங்களா? இது வந்து எங்கே சர்ச் பண்ணோன்னா, இங்கே வந்து சிங்கிள் பிளே சோலோ பிளேயர்ஸ் இருக்கும், இங்கே வந்து ஆன்லைன் பிளேயர் இருக்கும், கீழே வந்து அன்அஃபிஷியல் சர்வர் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் இதை டைப் பண்ணிங்கனாலே வந்துடும், வந்து ஜாயின் பண்ணிங்க, ஓகேங்களா? ஹெல்ப்னால் நிறையா பண்ணுறாங்க, எப்போ கூப்பிட்டாலும் அவங்க பக்கத்தில் வந்துடுவாங்க. ஹெல்ப் பண்ணிங்கன்னா டக்குன்னு பக்கத்தில் வந்து என்னமோ பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் வந்து குறை சொல்ல முடியாது. நம்ம டீம் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் வருவாங்க. அந்த இந்த பேர்ட் போட்டிருப்பாங்க இல்லை, எல்லா குரூப்போட அட்மினும் வந்துடுவாங்க. ஃப்ரீயாக இருக்கவங்க டக்குன்னு உடனே வந்துடுவாங்க. பக்கத்தில் வந்து என்ன ஹெல்ப்போ அதை பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, இந்த பாருங்கள் டீரெக்ஸ் வரிசையாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம். அதுதான் அவங்க பேஸ் கட்டியிருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குன்னு இல்லை, இதுதான் வித்தியானமான பேஸ். ஆனால் இதோட நல்லா நல்லா தான் இருக்காங்க. அதில் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய கல்யாணம் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக இருப்பாங்க டீமு. அதிலலாம் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. இதுலலாம் எல்லா டேம்ஸும் நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் எல்லாத்துக்கும் வந்துடுவாங்க, ப்ரோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள், தொலைச்சிடாதீங்க, அவ்வளோதான். நானே இது வரைக்கும் ஒரு கழுகு ஒன்று தொலைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கழுகு டேம் பண்ணேன், அதை தேடிட்டுருக்கு தேடிட்டு தான் இருக்கேன் இவ்வளோ நேரமாக. அது எங்கே போனிச்சுனே தெரில. நம்ம டேம்ஸை வேறு யாராச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துருவாங்க. இங்கே வர வரைக்கும் அந்த ஈகிளை வச்சுக்கோங்கன்ட்டு இங்கே வர வரைக்கும். சரி, நம்ம வந்து நம்ம தனியாக ஒரு கேம் க்ரியேட் பண்ணி விளாண்டுட்டுருக்கோம். அதோடய வீடியோ தொடர்ந்து வரும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.